வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்களில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற படம் ரஞ்சித் ஜெயகுடி டைரக்ஷனில் சந்தீப் கிஷன் நடிச்சு வந்திருக்க மைக்கேல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபீமேல் ஸ்பைடர் மேல் ஸ்பைடர் கொண்டுடுமா, அவ்வளோ விஷம் மைக்கேல். வாங்க, உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட் இருக்கு. இதெல்லாம் ஒரு பொண்ணுக்காகவா பண்ணுறேன் மைக்கேல்? இது ஒரு கிளீன் யூஎஸ் சர்டிஃபிகேட் படம், அதனால் 12 வயசு கீழே இருக்கவங்க இந்த படத்தை தனியாக தியேட்டருக்கு வந்து பார்க்க முடியாது, பேரண்ட்ஸோடு தான் வரணும். இந்த படத்தோட டியூரேஷன் 155 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 35 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு பெரிய சைஸ் படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடிய கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகிடும். இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்க நல்ல ராவான ஆக்ஷன் படம் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்துக்கு எல்லாரும் நிறைய தியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, படத்துக்கு மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சா இல்லை புட்டுக்கிட்டு போச்சான்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சு ஆர் கண்ணன் டைரக்ஷனில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற த கிரேட் இந்தியன் கிச்சன் படத்துடைய ரீமேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் சென்சார் பண்ணப்பட்ட டேட் 10/5/2022, சென்சார் ஆகிய கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம், ஏன்னா படத்தில் சின்ன சின்ன கசம் சாசின்ஸ் இருக்குது. இந்த படத்தில் டியூரேஷன் 95 மினிட்ஸ் 0.50 செகண்ட்ஸ், அதாவது 1 மணி நேரம் 35 நிமிஷம் 50 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும். இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஆடிசி மீடியா பிரைவேட் லிமிடெட், சென்சார் கொடுத்தது சஞ்சய் கோஷ், ரீஜனல் ஆஃபீஸர் சிடிஎஃப்சி சென்னை. பார்க்கலாம் மலையாள படம் அளவுக்கு இங்கேயும் குவாலிட்டியாக எடுத்திருக்காங்களா இல்லை நாங்களும் எடுக்கிறோன்னு, படத்தில் வர சீன்ஸோட சென்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்காமல் அப்படியே ஃப்ளாட்டாக மொக்கையை எடுத்து படத்தையே சொதப்பி விட்டுருக்காங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ஹாலிவுட் படமான த விமன் கிங். இந்த படம் சென்சார் ஆன டேட் 30/9/2022, படத்தோட டியூரேஷன் 136 மினிட்ஸ் 0.51 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 16 நிமிஷம் 51 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸில் இருக்க படம் தான். யூஏ சர்டிஃபிகேட், சென்சார் கொடுத்தது மகேஷ் பட்டில், ரீஜனல் ஆஃபீஸர் மும்பை. இதெல்லாம் இங்கே ஓடுறதுக்கு சாத்திய குறுகளே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க ஒரு படம் ஆர்ஜே பாலாஜி நடிச்சு வந்த ரன் பேபி ரன். சென்சார் ஆன டேட் 27/1/2023, படத்தோட டியூரேஷன் 133 மினிட்ஸ் 0.08 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 13 நிமிஷம் 8 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தோட ப்ரொடியூசர் பிரின்ஸ் பிக்சர்ஸ் சென்னை, சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஸ்சி சென்னை. ரன் பேபி ரன் படத்துக்கு மொத்தம் ஒரு 6 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1 ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். அந்த டிஸ்க்ளைமரை நல்லா படிக்கிற மாதிரி போல்டு பிளாக் ஃபாண்ட்டில் போட சொல்கிறாங்க வித் ஒயிட் பேக்ரவுண்டில். கட் நம்பர் 2 மியூட் த வேர்ட், செஞ்சுட்டு அதை சப்டைட்டிலிருந்து வேறு தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3 மியூட் த வேர்ட், கூட்டி கொடுக்குற மாமா பிம்ப்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 4 மியூட் த வேர்ட், செங்கல்பட்டில் ஒயில் ரெஃபரிங் ஹாஸ்பிட்டல், அதேமாதிரி செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ன்ற நேம்போடையும் டிஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5 ரீப்ளேஸ் த வேர்ட், செங்கல்பட்டில் அவ்வளவு மெடிக்கல் காலேஜ்லேயும் அப்படின்ற வார்த்தையும் தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6 ஒரு டைலாகை மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, 100 கணக்கான 2 சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அப்படின்ற டைலாகை மாற்றி எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல் எதையாச்சும் பேசி தொலைங்கினான்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் இந்த படத்துடைய சென்சார் கட். பார்க்கலாம் எந்த ஒரு நடிப்பு அறிவுமே இல்லாத ஆர்ஜே பாலாஜி வழக்கமான நம்ம உசுரை வாங்குறாரா இல்லை அட்லீஸ்ட் ஒரு சுமாரான படத்தை வச்சு கொடுக்குறாரான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே ஒரு நடித்த ஒரு படத்தை ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போய் பார்த்து செம்மையாக கடுப்பாயிட்டாங்க, அந்தளவுக்கு அந்த படம் ஆடியன்ஸோட உசுரை வாங்குச்சு. அந்த மாதிரி ஒரு தலைவலி ஏற்படுத்தாத ஒரு படமாக இருந்தாலே அதுவே ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு வெற்றி தான். அடுத்து நம்ம பார்க்குற படம் யோகி பாபு நடிச்சு வந்திருக்க பொம்மை நாயகி. இந்த படத்தில் டியூரேஷன் 125 மினிட்ஸ் 0.21 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 5 நிமிஷம் 21 நொடிகள் வரக்கூடிய ஒரு சின்ன படம் தான். யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தோட ப்ரொடியூசர் ரஞ்சித் பாண்டுரங்கன், நீலம் ப்ரொடக்ஷன், திருவள்ளூர். பா ரஞ்சித் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அதனால் படம் ஓரளவு குவாலிட்டியாக இருக்கும்னு நம்பலாம். இந்த படத்தை சென்சார் கொடுத்த டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஸ்சி சென்னை. இந்த படத்துக்கு மொத்தம் 3 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ் த வேர்ட் ஃபக்கு சப்டைட்டிலும் தொகுதி சொல்லியிருக்காங்க. மியூட் த வேர்ட் த, நீதிலாம் வாட் த ஃபக், இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள் தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 3 மியூட் த வேர்ட், புடுங்கி புடுங்க புடுங்குறவன புடுங்கிட்டு பச்சையான வார்த்தைகளாக தூக்க சொல்லிட்டாங்க. இவ்வளோதாங்க இந்த படத்தோட கட்ஸ். பார்க்கலாம் இந்த படம் தேர்தல் தேர்லையான்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தலைக்கூத்தல். இந்த படம் சென்சாரான டேட் 30/11/2022, படத்தோட டியூரேஷன் 142 மினிட்ஸ் 0.01 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 22 நிமிஷம் 1 நொடியில் ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸ் உள்ள படம் தான். யூஏ சர்டிஃபிகேட் படம், ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்க. படத்தோட ப்ரொடியூசர் வயநாட் ஸ்டுடியோஸ், சசிகாந்த் சிவாஜி, ஓரளவுக்கு நம்பகமான ப்ரொடியூசர் தான். சென்சார் கொடுத்துட்டு டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஸ்சி சென்னை. இந்த படத்துக்கு மொத்தம் 4 சென்சார் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1 மியூட் த வேர்ட் தாயொலி, கட் நம்பர் 2 மியூட் த வேர்ட் கண்டார ஒலி, கட் நம்பர் 3 மியூட் த வேர்ட் தாலி வெங்கத்தாலி, ஆல்சோ மியூட் த வேர்ட் சண்டாலா, கட் நம்பர் 4 ரெடியூஸ்டு பை 30% த லென்த் ஆஃப் விஷுவல் ஆஃப் லிப் லாக் ஷாட். இந்த மாதிரியான கொடூரமான காட்சிகளை நீக்க சொல்லியிருக்காங்க. அதேமாரி வாலண்டரா இந்த படத்தில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, அது என்னென்னா இன்டர்மிஷன் கார்ட் ஷிஃப்டட் ஃப்ரம்
ரீல் 5A2 ரீல் நம்பர் 4 நாலாவது ரீல்லையே இன்டர்வெல போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த வாரம் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சு மக்கள் மதியில் ஒரு நல்ல பேர் எடுத்து ஓரளவுக்கு நல்லா ஓடி தியேட்டரில் வசூலை வாரி குவிக்குதான்னு பொறுத்துந்து பார்ப்போம். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஆமா இது இருக்கு கொடை விரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்லை வாங்க எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது.